ஸோ இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு திருச்சிற்றம் படம் பார்க்கலான்னு கோபுரம் தேட்டர் போகலாம் அப்படின்னு என் தம்பிகிட்ட சொல்லி போய் என்னை இறக்கி விட்றான்னு சொல்லிட்டேன். ஸோ அங்கே போய் பார்த்தா தம்பி டிக்கெட் இல்லைப்பா, ஃப்ரெண்ட் ரோ தான், பரவாயில்லையான்ட்டாங்க. சரி பரவாயில்லன்னு கொடுங்க, ஒரு பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போய் செக்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டேன். சரின்னு உள்ளே போய் பார்த்தா உள்ளே லைட்டே இல்லை. அண்ணே நான் வீடியோ எடுக்கணும், லைட்டை போடுங்க அப்படின்னு டக்குனு எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பார்த்தா ஃப்ரெண்ட் ரோ ரொம்ப முன்னாடி இருந்துச்சு. ஐயோ இது ஸோ இதில் வீடியோ எடுத்தால் யாராலையும் பார்க்க முடியாதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தேன். பின்னாடி ஒரு சீட்டு எம்டியாக இருந்துச்சு, யாரும் பார்க்குற மாதிரி குடுன்னு போய் அங்கே உட்காந்துட்டேன். ஸோ அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சன் பிக்சர்ஸ்லாம் போட்டுட்டு டேரெக்டாக நம்ம தலைவர் பேரை போட்டாங்க. ஸோ பேரை போட்டோடனே பசங்க எல்லாம் சும்மா கத்தி ஆரவாரம் பண்ணிட்டாங்க. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தனுஷ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கப்போம். ஸோ அந்த ஆரவாரம் எனக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்க எல்லாருக்குமே இருந்துச்சுன்றது அவங்க கொடுத்த சவுண்ட்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மூவியோட நேம்லாம் வந்துச்சு, எல்லாருமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீன் கூட இல்லைங்க, ஒரு மாதிரி சென்டிமெண்டல் ட்ராமாவாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பாரதிராஜா அவரோட ரோலை வந்து வேறு லெவல் பண்ணியிருந்தார். ஸோ வழக்கம் போல் தனுஷ் படத்தில் அம்மா சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் போயிட்டே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாரு சாங் எல்லாமே. ஸோ இந்த கண் பார்த்து பேசுகிற சாங்கு, அந்த டான்ஸ் மூமெண்ட்டு எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் எப்படா முடியும்னு டைட்டாக யோசிக்க வச்சுட்டாங்க. அப்படி யோசிக்கும் போது ஒரு மாதிரி சென்டிமெண்டல் சீன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க. சரி ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, வெளியே போயிட்டு தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயும் போல் தண்ணியை குடிச்சிட்டு உள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உள்ளே போய் பார்த்தா படம் போட்டாங்க. ப்ரோ எப்போ படம் போட்டாங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ இப்போ தான் போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரைட் ஓகேன்னு சொல்லி ஓகே, அந்த கொஞ்ச நேரத்துலேயே பிரியா பவானி சேகர் வந்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படம் போயிட்டுருக்கும்போது தாய்க்கிழமை சாங் வந்துருச்சு. ஆகா சும்மா தனுஷ் வேறு லெவலில் ஆடிட்டாங்க. நித்யாவோட அந்த பாட்டு வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெண்டு பேரிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே தனுஷ் நித்யாமனோட பேரிங் தான். ஸோ லாஸ்ட்டாக அப்பாக்காக ஒரு ஃபைட் அப்படின்னு வரும்போது தான் படத்தில் அப்பாவுக்கும் பையனுக்குள்ள கனெக்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தாங்க சீன்லாம் போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து அவர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்றது எல்லாராலுமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ படத்தை வந்து ஒவ்வொரு லெவலுக்கு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பார்க்குற மாதிரி முடிச்சிட்டாங்க. சரி ஓகே படத்தை முடிச்சுட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி வெளியே எல்லோரும் நிற்பாங்க. ஸோ வெந்து தெணிந்தது காடு திருச்சிற்றம்பலத்துக்கு வணக்கத்தை போடுது அப்படின்னு நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு கிளம்பிட்டேன்.